மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6-ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தவிருக்கின்றனர். தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவிருக்கிறார். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சிவா நின்றிருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6-ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பாக அவருடைய நினைவிடத்தில் தொடர்ச்சியாக அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மரியாதை செலுத்திய வண்ணமே இருக்கிறார்கள். ஏற்கனவே அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய நிலையில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் மரியாதையினை செலுத்தி வருகிறார். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து அஇஅதிமுகவை கட்டிக்காக்க தமிழகத்தை 6 முறை ஆண்ட முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய திரு ஜே ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 6-ஆம் ஆண்டு ஆகியிருக்கக்கூடிய நிலையில இன்றைய நாளில் அஇஅதிமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருடைய பல்வேறு திட்டங்களை நினைவுக்கூறக்கூடிய வகையில் அஇஅதிமுகவில் அவர் செயலாற்றிய பணிகளை நினைவுக்கூறக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். அதற்கு முன்னதாகத்தான் அஇஅதிமுக சார்பாக முக்கிய தலைவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அஇஅதிமுகவில் இருந்து தற்போது பிரிந்திருக்கக்கூடிய நிலையில அவர் சார்பாக தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களும் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து தங்களுடைய அஞ்சலியினை மறைந்த முதலமைச்சர் திரு ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு தற்போது செலுத்தி வரக்கூடிய காட்சிகள் தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அஇஅதிமுக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு அணிகளாக பிளவுபட்டு சசிகலா ஒரு புறமும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு புறமும் டிடிவி தினகரன் ஒரு புறமும் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு புறம் என 4 அணிகளாக பிரிந்து அஇஅதிமுக சிதறந்திருக்கக்கூடிய நிலையில அனைவரும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மறைந்த முதலமைச்சருடைய இந்த நிகழ்ச்சியை தற்போது அரங்கேறியிருக்கிறது. அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அவருடைய நினைவு நாளாக இருந்தாலும் சரி, அஇஅதிமுகவுடைய நிர்வாகிகள் அவரவர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய அன்பையும் தங்களுடைய இறுதி அஞ்சலியினையும் அவர்கள் செலுத்தி வரக்கூடிய நிகழ்வுதான் ஒவ்வொரு ஆண்டுமே அரங்கேறி வருகிறது. அந்த அடிப்படையிலேயே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6-ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கக்கூடிய வகையில் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் குவிந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தற்போது இந்த மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிவா, விவரங்களுக்கு நன்றி. வாங்க வாங்க, உறுதி போயிருந்தா பின்னாடி.